சென்னை திருவொற்றியூர் கிராம தெரு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் திடீரென வாயு நெடி வீசியதால் மாணவ மாணவிகள் அவசரமாக வெளியேற்றம். சிலர் மயக்கம் அடைந்ததால் பரபரப்பு. 3 மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதி. தமிழகத்தில் இன்று 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விவசாயத்துக்கு பல ஏக்கர் நிலம் தேவையே இல்லை. 10க்கு 10 ரூமே போதும், பல லட்சம் கேரண்டி. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்யும் தொடர் மழையால் குழித்துறை தாமிரபரணியில் வெள்ளம். தப்பாத்து பாலம் தண்ணீரில் மூழ்கி மறுகால் பாய்ந்து வருவதால் பொதுமக்கள் பயன்படுத்த தடை. வருகிற 28ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என அறிவிப்பு. வாரிசு அரசியல் மற்றும் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக 2026 தேர்தல் அமையும். சேலம் எடப்பாடியில் நடந்த அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் இபிஎஸ் பேச்சு. விக்கிரவாண்டி தாவேக்க மாநாட்டில் 101 அடி உயர கொடி கம்பத்தில் கட்சி கொடி ஏற்றுகிறார் விஜய். மாநாட்டு திடலில் ராட்சத கிரேன் மூலம் தூக்கி நிறுத்தப்பட்டது கொடிக்கம்பம். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் தமிழன்னை மற்றும் சேர சோழ பாண்டியர்களுக்கு கட் அவுட். வீரமங்கை வேலுநாச்சியார் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் கட் அவுட்டும் இடம்பெற்றது. ஜெயலலிதா மரணத்துக்கு பின் 40 எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைய தயாராக இருந்ததாக சபாநாயகர் அப்பாவு பேசியதாக அவதூறு வழக்கு. வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆர்எஸ் பாரதி தொடர்ந்த மான நஷ்ட வழக்கில் இபிஎஸ் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜாஃபர் சாதிக்கை திமுகவுடன் இணைத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவுகளை நீக்க ஆர்எஸ் பாரதி கோரிக்கை. தமிழ்தாய் வாழ்த்து தவறாக பாடப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. மைக் சரியில்லாத காரணத்தினாலேயே மீண்டும் பாடச் சொன்னதாக துணை முதல்வர் உதயநிதி விளக்கம். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட அதிமுக எம்பி சிவி சண்முகம் கைது. கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியிடுவது குறித்து வருகிற 28ஆம் தேதி முடிவு. தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் தகவல்.
சென்னையில் பயணி தாக்கியதில் உயிரிழந்த அரசு பேருந்து நடத்துனர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி. முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. நடத்துனர் ஜெகன்குமார் குடும்பத்திற்கு அரசு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் சகோதரர் வலியுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநிலம் சஹாரன்பூரில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. தண்டவாளத்தை விட்டு இறங்கிய 2 பெட்டிகளை பாதையில் நிறுத்தும் பணி தீவிரம். தீபாவளி நெருங்குவதை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் களை கட்டிய வாரச்சந்தை. பல கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக தகவல். இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 156 ரன்களுக்கு ஆல் அவுட். நியூசிலாந்து பவுலர் மிச்சல் சாண்ட்னர் 7 விக்கெட்டுகள் வீழ்த்தி அபாரம். விவசாயத்துக்கு பல ஏக்கர் நிலம் தேவையே இல்ல. 10க்கு 10 ரூமே போதும், பல லட்சம் கேரண்டி. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.